So this video will be learning more about say 7.5 la third sum. Adavadhu adhu enna sum na find the surface area of the given curve. Actually adhu oru parabola. Y square is equal to 4ax nu direct ah kuduthirupanga. Okay, so avlo dhaan question. So where about its latex rectum. So ஒரு parabola இருக்கும், that is open right word. So அதோட latex rectum வரைக்கும் கொடுத்துருக்கோம். So நமக்கு latex rectum என்னன்னு தெரியும், it just passes through the focus. ஓகேவா? So ஒரிஜின்லேருந்து ஏ இருக்க வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸ் லிமிட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ லிமிட் தெரிஞ்சிருச்சு. இன்டெகிரல் 0 டு ஏ, ஓகே, 2 பை y இன்ட்டு டிஎஸ். ஸோ இந்த டிஎஸ் என்னன்னா இன்டெக்ரல், ஐ மீன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து வெறும் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ஏஎக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கும். டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஈக்குவேஷன் வில் பி கெட்டிங் 2y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ஏ. ஓகேவா? ஸோ அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் என்னது 4ஏ பை 2y, தட் இஸ் 2ஏ பை ஒய். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 4ஏ ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர். ஸோ இதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண முடியும், 1 பிளஸ் 4ஏ ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர்னா என்னது 4ஏஎக்ஸ். ஸோ 4 கெட் கேன்சல்ட், ஏ ஸ்கொயர் இந்த ஏ கேன்சல்ட். ஸோ வெறும் இங்கே ஏ இருக்கும், இங்கே எக்ஸ் இருக்கும். ஸோ எல்சிஎம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஏ பை எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஸோ இதை தூக்கி இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்டகிரல் 0 டு ஏ 2 பை ஒய் என்னது ஒய் ஸ்கொயர் ஸ்கொயர் 4ஏஎக்ஸ்னா ஒய் வந்து ரூட் ஆஃப் 4ஏஎக்ஸ், அதாவது 2√ஏஎக்ஸ். 2√ஏ இன்ட்டு ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அதாவது இதை வந்து நான் டேரெக்டாக இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரூட் எக்ஸ் கெட் கேன்சல்ட், வெறும் இது இருக்குது 4√ஏ பை. இன்டகிரல் 0 டு ஏ எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ் பை, அதாவது இதெல்லாம் என்னது எக்ஸ் பை ஏ தி ஹோல் பவர் 1/2. ஓகே, இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் பை 1/2 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1. ஓகே, அது என்னது பவர் 3/2 பை 3/2. ஓகேவா? ஏஎக்ஸ் இருக்கிறதுல எக்ஸ் ப்ளஸ் ஏ, ஜஸ்ட் அதை மட்டும் மாற்றுங்க. ஓ பை ரூட் ஏ எக்ஸ் ப்ளஸ் ஏ பை 3/2 பை 3/2. எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் ஏ டு ஜீரோ. புரிஞ்சா? ஸோ அடுத்து என்ன, 4 பை ரூட் ஏ, அந்த அந்த இது அப்படியே எழுதுறீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏ இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி இந்த நம்பரை வெளியேற சொல்லுவோம். கீழேருந்து மேலே குறைச்சிங்கன்னா கேட்டிங்கன்னா இது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சப்ஸ்டிட் பண்ணால் 2a/3/2 மைனஸ் 0 சப்ஸ்டிட் பண்ணால் a/3/2. என்ன வரும் 4 2 7 8. இப்போ ஏ ஸ்கொயர் இது வந்து ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ 2/3/2 இன்ட்டு a/3/2 மைனஸ் a/3/2. இப்போ நம்ம a/3/2 மட்டும் காமனாக எடுத்தோம்னா இங்கே 2/3/2 மைனஸ் இங்கே போச்சுன்னா 1. ஸோ பவர் 3/2னா என்ன, 1/2 த்ரீ டைம்ஸ் பண்ணுறோம், அதான். ஸோ 1/2னா என்ன, எனி திங் பவர் 1/2 இஸ் ரூட் எக்ஸ் ஹோல் க்யூப். அப்போ 3 வாட்டி மல்டிபிள் பண்ணுவோம், ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் எக்ஸ். புரிஞ்சு?
கொஞ்சம் அதே மாதிரி ஏ ஏ இன்ட்டு ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ அப்போ ஏ ரூட் ஏ ரூட் ஏ ஏ இன்ட்டு ஓகே. ஸோ இங்கே அதான் நடக்கும் ஏ ரூட் ஏ அதே தான் டூ ஓகேவா. ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ டூ ரூட் டூ மைனஸ் ஒன் புரிஞ்சா. இப்போ ஏ ஏ இன்ட்டு ரூட் ஏ மீன் ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ ஸோ ஏ இன்ட்டு ஏ டூ ரூட் மைனஸ் ஒன் ஏ ஸ்கொயர் வரும்.